ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லெவன்த் ஸ்டாண்டர்ட் மேத்ஸ்க்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே இந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இந்த 2024 நடக்க போகிற பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் 90 மார்க்ஸ்க்கு மேலே ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு, அல்லது அட்லீஸ்ட் 90 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தரப்போகிறேன். இதை பார்க்குறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட மறந்துடாதீங்க. நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இதே மாதிரி பல வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த லெவன்த்து மேத்தமெட்டிக்ஸ் பொதுவாகவே கொஞ்சம் 12th கம்பேர் பண்ணும்போது 11th மேத்தமெட்டிக்ஸ் கொஞ்சம் நமக்கு கஷ்டமானது தான். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா, இருக்கக்கூடிய சாப்டர்ஸில் நிறைய நம்ம வந்து எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். இதில் நம்ம ஒவ்வொரு சாப்டருக்கும் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் எல்லா டெஸ்ட்டுக்குமே எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ்லேருந்து தான் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் கமெண்டில் சொன்னதுலேருந்தே நமக்கு தெரிஞ்சிருக்குது. இப்போது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் இந்த எக்ஸாமுக்கு, எந்தெந்த சாப்டர்ஸ்லாம் இம்பார்ட்டன்ஸ், எதில் இருந்தெல்லாம் நமக்கு எதெல்லாம் நம்ம படித்தோம் அப்படின்னா நம்ம வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம், உங்களுக்கு ரெண்டு விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லித்தரப்போகிறேன். ஒரு ஸ்ட்ராட்டஜியில் எந்த சாப்டர்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட், எந்த சாப்டர்ஸ்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த நியர்பை 90 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றதையும், இன்னொரு ஸ்ட்ராட்டஜியில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வச்சும் சொல்லித்தரப்போகிறேன். ஸோ இப்படி நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா, எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு நீங்களே வந்து அதை ரியலைஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மார்க்கை அட்டன் பண்ண முடியும். சரியா? சரி, ஓகே. இப்போது இந்த நான் சொன்ன அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது இல்லையா, அது என்னன்றதை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஒன், ஸ்ட்ராட்டஜி 1. இந்த ஸ்ட்ராட்டஜி 1ல நீங்கள் என்னென்ன சாப்டர்ஸ் படிக்கணும்னு சொல்லிட்டு ஹின்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுபடி உங்களுக்கு நான் வந்து இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சாப்டர் 1, ஈஸியான சாப்டர் தான், செட்ஸ், ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இது வந்து 10th படிச்சிருப்பீங்க, அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடியது தான் இந்த யூனிட். அடுத்து சாப்டர் 2, பேசிக் அல்ஜிப்ரா. இதுலேயும் வந்து பாதி எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th படித்தது தான். தென் சாப்டர் 5, சாப்டர் 3 மட்டும் தொடரவே கூடாது, எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ். ஏன் தான் அவ்வளோ பெரிய யூனிட் அதை கொடுத்துருக்காங்கன்னே தெரில. சாப்டர் 5, பைனாமியல் தியரம், சீக்வன்சஸ் அண்ட் சீரீஸ். தென் சாப்டர் 6, 2-டைமென்ஷனல் அனலைட்டிக்கல் ஜியோமெட்ரி. தென் சாப்டர் 7, மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸ். Then chapter 8, vector algebra and chapter 12, probability. மொத்த 7 சாப்டர்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க, 2, 4, 6, 1, 7. இந்த 7 சாப்டர்ஸ் இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸுமே நம்ம தரோவாக இருக்கணும். எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ்லேருந்து எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ்லேருந்து எல்லா ப்ராப்ளம்ஸுமே நம்ம கம்ப்ளீட்டாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கணும். எந்த ஒரு சிங்கிள் சமயம் என்ன பண்ணிடக்கூடாது, ஒமிட் பண்ணிடக்கூடாது. இதில் நாம் தரோவாக இருக்கணும். இதில் மட்டும் தரோவாக இருந்தால் 90 மார்க் எடுத்துட முடியுமா? அது எப்படி பாதிக்கு பாதி படித்து 90 மார்க் எடுக்க முடியும்? இந்த 7 சாப்டர் எல்லாமே படிக்கணும். இப்போ ரிமைனிங் 5 சாப்டர் இருக்குது இல்லையா, அதில் நான் சொல்லக்கூடிய சம்சம் மட்டும் பார்த்துக்கோங்க, சொல்லக்கூடிய எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் சம்சம் மட்டும் பார்த்துக்கிறேங்க. இப்போ இதில் விடுபட்ட அந்த சாப்டர்ஸ்,
சாப்டர் 3 ட்ரிக்னோமெட்ரியில் எக்ஸசைஸ் 3.3 ஃபோர்த்து சம் ஃபிஃப்த்து சம் சிக்ஸ்த்து சம் 3.4 டென்த்து சம்லேருந்து 25th சம் வரைக்கும் 3.5 ஃபஸ்ட்டு சம் சிக்ஸ்த்து சம் செவன்த்து சம் நைன்த்து சம் டென்த்து சம் 11th சம் தென் 3.6 தேர்ட் சம் ஃபோர்த்து சம் ஃபிஃப்த்து சம் அண்டு 8th சம் அண்ட் அதுக்கான எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸோடு சேர்த்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய வித் எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சமாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள் சம்ஸ் எக்ஸசைஸ்லாம் தான் நிறையா கொடுத்துருப்பாங்க. அப்புறம் சாப்டர் 4 இதில் வந்து நமக்கு மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ப்ராப்ளம் தான் முக்கியமானது. அதனால் எக்ஸசைஸ் 4.4 வித் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானது. எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் 4.4 உள்ள எல்லா ப்ராப்ளம்ஸும் சேர்த்து எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸோடு பார்த்துக்கிட்டிங்கன்னாவே போதுமானது. இது மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ப்ராப்ளம்ஸ். தென் சாப்டர் 9 டிஃப்ரென்ஷியல் கால்குலஸில் 9.4 ஃபுல்லு இந்த லிமிட்ஸ் கண்டுபிடிக்கிறது 9.4 எக்ஸசைஸ் மட்டும் தரவாக பார்த்துக்கிறோம். அப்புறம் சாப்டர் 10 டிஃப்ரென்ஷியபிலிட்டி மெத்தட்ஸ் அண்ட் டிஃப்ரென்சியேஷனில் இந்த 10.4 டெரிவேட்டிவ்ஸ் ப்ராப்ளம்ஸ் வித் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸோட, இதுவும் வித் எக்ஸாம்பிள், இதுவும் வித் எக்ஸாம்பிளோட. அப்புறம் சாப்டர் லெவனில் இன்டெக்ரல் கால்குலஸில் 11.8 11.10 11.11 அண்ட் 11.12 இந்த 4 எக்ஸசைஸ் மட்டும் வித் எக்ஸாம்பிளோட, சரியா? ஸோ விடுபட்ட 5 சாப்டருடைய முக்கியமான எக்ஸசைசஸ் வித் எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்கேன். இது கூட சாப்டர் 1லேருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சாப்டர்ஸினுடைய புக் பேக் 1 மார்க் கொஸ்டின்ஸை கம்ப்ளீட்டாக தரோவாக படிச்சுக்கிறோம். ஸோ எக்ஸாமில் போய் யாருக்கிட்டையாவது கேட்டு எழுதிக்கலாம், இல்லை அந்த டைமில் இங்கி பிங்கி பாங்கி போட்டு எழுதிக்கலாம், அப்படிலாம் தயவு செஞ்சு போயிடாதீங்க. நம்ம ஷார்ட்கட் மெத்தட் கொடுக்குறோம். வால்யூம் 1 வால்யூம் 2 ரெண்டில் இருக்கக்கூடிய சாப்டர்ஸ்க்குமே ஷார்ட்கட் மெத்தட் கொடுக்குறோம், எப்படி ஈஸியாக படிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்த்து கூட நீங்கள் வந்து ஈஸியாக மனப்பாடம் பண்ணிக்கலாம் எல்லா ப்ராப்ளம்ஸ் எல்லா 1 மார்க்கையுமே. ஸோ இந்த மாதிரி நம்ம படிச்சிட்டோன்னா மினிமம் 15 1 மார்க் அட்டன் பண்ணிடலாம். அதே மாதிரி 2 மார்க் பார்த்தீங்கன்னா 6 2 மார்க் அட்டன் பண்ணிடலாம், 3 மார்க் 6 3 மார்க் அட்டன் பண்ணிடலாம், 5 மார்க் 7 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 90க்கு 80 மார்க்ஸ் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். 10 மார்க்ஸ் நம்ம இன்டர்னல் சேர்த்தோம்னா 90 மார்க்ஸ் சர்ச் 100 மினிமம் 90 மார்க்ஸ் நீங்கள் எடுக்க முடியும் 100. இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி படிச்சிங்கன்னா செகண்ட் ஸ்ட்ராட்டஜின்றது ஆல்ரெடி நம்ம சொன்னது தான், இருந்தாலும் ஒரு தடவை ஞாபகப்படுத்திடுவோம். புக் பேக் 1 மார்க்கு சாப்டர் 1லேருந்து 12 வரைக்கும் படித்தோன்னா 15 1 மார்க் அட்டன் பண்ணிடலாம். நம்ம ஒவ்வொரு சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்கோம். இனிமேலும் நம்ம இம்பார்ட்டன்ட் 5 மார்க் 2 மார்க் 3 மார்க்லாம் அட்டன் பண்ண போகிறோம், ஸோ அப்லோட் பண்ண போகிறோம். அப்போ அதை நீங்கள் படிச்சிங்கன்னா 6 × 2 12 6 × 3 18 7 × 5 35 டோட்டலாக 90க்கு 80 மார்க்ஸும் 100க்கு 90 மார்க்ஸும் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். நம்பிக்கையோட படிங்க, சரியா? நம்மளால் முடியும் அப்படின்றத நம்பிக்கையோட படிங்க. நம்ம ஸ்டடி பிளானரும் கொடுக்குறோம், சென்டம்க்கு ரெடியாகிறதுக்கு எல்லா போர்ஷன்ஸும் கம்ப்ளீட் பண்ணுறது மாதிரி ஸ்டடி பிளானரும் கொடுக்குறோம். அதையும் முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் நினைக்கிறத விட அதிகமான மார்க் ஸ்கோர் பண்ணி நீங்கள் பாஸ் பண்ணி போவீங்க. அதுக்கான அஷூரன்ஸ் நான் கொடுக்குறேன், சரியா? தேங்க்யூ.